வெல்கம் டு ரோலி ஸ்டுடியோ. சூப்பர் நியூ ஐடியாவோடு இன்றைக்கி உங்களை மீட் பண்ண வந்திருக்கேன். நான் உங்கள் ரோலி. அண்ட் லவ்லி ப்ளவுஸ் டிசைன் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு இந்த மாதிரி பேட்டர்னில் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணி எடுத்திருக்கேன். அழகாக இது வந்து ரெண்டு பேட்ச் அட்டாச் பண்ண ப்ளவுஸ். ஸோ ரொம்ப அழகான மாடல். இதில் கொஞ்சம் ஃபோம், ஆக்சுவலி நம்ம சாரீஸ்லலாம் பேக் பண்ணி வரும் பாருங்கள், அந்த ஃபோம் வேஸ்ட் பண்ணாதீங்க. எடுத்து வச்சிங்கன்னா இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனாலும் தனியாக ரோல்ஸ் வந்து ஃபேன்சி ஸ்டோரில் கிடைக்குது, அந்த ஃபோம் வந்து வாங்கிக்கலாம் நீங்கள். இப்போ சாரிக்கு மேட்சாக இருக்க ஒரு கிளாத்தில் நாம் வந்து ஃப்ளவர் வந்து பண்ண போகிறோம். பிங்க் கலரில் இருக்க சாரிக்கு ரொம்ப அழகாக இருக்கும். பிங்க் கலர் கிளாத் வச்சு நம்ம பண்ணலாம். ஒயிட் அண்ட் பிங்க்குக்கு லவ்லி காம்பினேஷன். ஸோ இப்போ இதை வந்து நான் ஒரு ஃப்ளவராக அரேஞ்ச் பண்ண போகிறேன், ஃபோமோடு சேர்த்த மாதிரி. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணியிருக்கேன்னா, ஒரு டிசைனை கிளாத்தில் வரைஞ்சிருக்கேன். அது வந்து ஃபோம் மேலே ஒரு 3-4 ஃபோல்டு வந்து ஃபோமை மடிச்சுக்கிட்டு அது மேலே இந்த கிளாத்தை வச்சு கட் பண்ணி நம்ம ப்ளவுஸில் வரிசையாக நமக்கு தோன்ற மாதிரி அரேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ ஃபோமையும் அந்த கிளாத்தையும் சேர்த்து இந்த மாதிரி நம்ம ஸ்டிச் போட்டுக்கலாம். அப்போ ஒரு மாதிரி பம்ப்டியாக எழுமின மாதிரி தெரியும் உங்களுக்கு. அந்த ஃபோமில் நம்ம டைட்டாக ஸ்டிச் போடும்போது அது மேலே கொஞ்சம் எம்போஸ் ஆகும். ஸோ அந்த மாதிரி ஸ்டிச் போட்டு கரெக்டாக கட் பண்ணி இந்த மாதிரி ஒரு 5 பீசஸ் நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு சாம்பிள் வந்து உங்களுக்கு நல்லா தெரியணும்னு பென்னில் வரைஞ்சேன். அதுக்கப்புறம் நம்ம ஒயிட் மார்க்கரில் தான் வரைஞ்சி எடுத்திருக்கேன். பென்லேயே தெரிஞ்சாலும் பிரச்சனை இல்லை, அது மேலே நான் ஒரு ஒர்க் பண்ண போகிறேன், அதில் அது மறைஞ்சிரும். ஸோ இப்போ எப்படி அரேஞ்ச் பண்ணலான்னு பார்க்கலாம். இது வந்து கம்ப்ளீட்டாக உங்களோட விஷ் தான். நான் வந்து இந்த மாதிரி பேட்டர்ன் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணதுனால இப்போ நான் வீடியோவில் காமிக்கிற மாதிரி மாடலில் இதை அரேஞ்ச் பண்ண போகிறேன். ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு. இப்போ நம்ம அது மேலே எம்ப்ராய்டரி த்ரெட் வச்சு செயின் ஸ்டிச், ஸ்டெம் ஸ்டிச், வேறு எதுனா சாட்டின் ஸ்டிச் எதுனாலும் நீங்கள் ஹேண்ட் ஒர்க் பண்ணிக்கலாம். பட் நான் வந்து மிஷின் ஸ்டிச் போட போகிறேன். என்கிட்ட மிஷினில் உஷா மிஷின் இருக்குது, அந்த எம்ப்ராய்டரி ஸ்டிச்சஸ் எல்லாம் வரும் இல்லையா, அந்த மிஷின். அதில் அந்த சாட்டின் ஸ்டிச்சஸ் அரேஞ்ச்மெண்ட் போட்டுட்டு அதை வந்து கரெக்டாக அந்த எட்ஜஸை வந்து அதில் கவர் பண்ணுறேன். ஸோ இதில் வந்து ரெண்டு பர்பஸ் சால்வ் ஆகுது. ஒன்று வந்து இந்த எம்போஸ்டாக சாட்டின் ஸ்டிச் வருது, இன்னொன்று நம்ம ரெடி பண்ண பேட்ச் வந்து கிளாத்தோடு நல்லா ஸ்டிச் பண்ணிடுறோம். ஸோ தனியாக நான் மிஷினில் ஸ்டிச் போடல, எம்ப்ராய்டரியில் ஸ்டிச் பண்ணுறதே அதுலேயும் ஸ்டிச் ஆகிக்குது. ஸோ இந்த மாதிரி டபுள் பர்பஸாக இந்த ஸ்டிச் போட்டாச்சு. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள், என்ன அழகாக ஃபிக்ஸ் ஆகிருக்கு. பேக் சைடும் ரொம்ப நீட் ஃபினிஷிங் வந்தது. இந்த மாதிரி 5 பீசஸையும் இந்த ஆர்டரில் ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டேன். இப்போது க்ரீன் கலரில் இந்த அடியில் இருக்கும் இல்லையா ஃப்ளவருக்கு, அந்த நம்ம ஸ்கூல்லலாம் படிப்போம் பாருங்கள். ஸோ அந்த மாதிரி குட்டியாக ஒரு க்ரீன் கலரில் அட்டாச்மெண்ட்டை கொடுக்கலான்னு சொல்லிட்டு கமல் ஸ்டிச் வந்து ப்ரிஃபர் பண்ணிக்கிட்டேன். அதுக்கு அது கொஞ்சம் எம்போஸ்டாக திக்காக தெரியும், இந்த ஃபோமுக்கு மேட்ச் பண்ணும். ஸோ ஒரு 3 லைன் வந்து நார்மலாக நூல் குத்தி எடுத்துகிட்டு ஆல்டர்னேட்டாக ஒன்று விட்டு ஒன்று கமல் நீடில் வச்சு போட்டு எடுத்துக்கிறேன். ஸோ மேலே கீழே மேலே கீழே விட்டு எடுத்துகிட்டே வந்தோம்னா நம்ம இந்த பாயெல்லாம் பின்னுவோம் இல்லையா, ஓலை தென்னை ஓலை பின்னுவோம், அதே ஃபார்முலா தான். ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது அழகான ஒரு க்ரீன் கலர் டச் அந்த ஃபோம்க்கு கிடைக்குது. இப்போ உங்களுக்கு நான் ஃபினிஷ் பண்ணிவிட்டு உங்களோட அது ஷேர் பண்ணுறேன். நீங்கள் கமல் ஸ்டிச் தான் போடணுன்னு இல்லை, அந்த இடத்த ஃபுல்லாக ஃப்ரெஞ்ச் நாட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி 5க்குமே நம்ம பண்ணிவிடுவோம். எல்லாம் பண்ணி முடித்ததுக்கப்புறமா ப்ளவுஸ் வந்து நம்ம போடுறதுக்கு ரெடி ஆகிடுச்சு. என்னமா இருக்குது பாருங்கள் அந்த ப்ளவுஸு, ரொம்ப நீட் ஃபினிஷிங். வெளியே ஏதோ கொடுத்து நம்ம கிராண்டாக ஒர்க் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஒர்க் நீங்கள் இது வரைக்கும் பார்த்துருப்பீங்களா இல்லையானு தெரியல. இந்த மாதிரி நிறைய டிசைன்ஸ் நம்ம வந்து கார்ட்டூன்ஸ் பண்ணலாம், ட்ரீ பண்ணலாம். ஸோ நம்ம ஐடியாக்கு ஏற்ற மாதிரி ஃப்ளோரல் டிசைன்ஸ் பண்ணலாம். எனக்கு இந்த டிசைன் ரொம்ப ஈஸியாகவும் அழகாகவும் மாடர்னாகவும் இருந்ததுன்னா பண்ணி கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். மிஷின் இல்லாதவங்க ஹேண்ட் ஸ்டிச்சும் இதை போட்டுக்கலாம். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு ஃபோட்டோ அனுப்புவீங்கன்னு தெரியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஆல் மை வீடியோஸ். பை பை.